டேஸ் ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாலாவது நாள் விபிஎஸ்க்கு எல்லாரும் ரெடியாகி வந்திருக்கீங்க அப்படிதானே? ஆமாம், மூணு நாள் விபிஎஸ்ஸை ரொம்ப சிறப்பாக ஆசிர்வாதமாக தேவன் நமக்கு நடத்தி கொடுத்தார் அப்படிதானே? நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்க. நிறைய விஷயத்த ஆண்டவரை குறித்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஜெபத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நீங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு எங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு அது தெரியுது குட்டீஸ். ஆமாம், இன்றைக்கி நாலாவது நாள் விபிஎஸ்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு உதவி செஞ்சுருக்கார் இல்லையா? ஆமாம், நம்ம இந்த நாலாவது நாளில் என்னென்ன கற்றுக்க போகிறோம்? ஓகே, செம்ம ஜாலியாக இருக்கீங்க. என் கூட சேர்ந்து நான் இந்த நாலாவது நாள் விபிஎஸ்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன். நிறைய ஆண்டவருக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறேன்னு சொல்கிறோங்க. ஓ யா, சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமாம், சூப்பராக நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது நம்ம முதல்ல இந்த நாலாவது நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த செஷனெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சுஜித் ஆண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுஜித் ஆண்டி நம்மளுக்கு இந்த ப்ரேயரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம செஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், ஜெபம் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் முட்டி போடுங்க, கைகளை கூப்புங்க, கண் மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாலாவது நாள் கர்த்தா விபிஎஸ் காணச்சிதிரி உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே தெய்வமே இந்த செக்ஷன் ஆசீர்வதி தாரக தகப்பனே. அது எங்களோட வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க கர்த்தாவே, எங்களை அனைய எல்லா காரியங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமே. ஓகே குட்டீஸ், நம்ம ஃபோர்த் டே விபிஎஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரேயர்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபோர்த் டே விபிஎஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான கிளாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா ஆண்டி? ஆமாம், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிளாப்ஸ் எல்லாம் பழகினாங்கல்ல, கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு புது கிளாப் பழகிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆண்டி இன்னைக்கு கிளாப் சூப்பராக பழக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த த்ரீ டேஸாக நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த கிளாப்ஸ் எல்லாம் அதை மறுபடியும் செஞ்சு பார்க்கலான்னு பிள்ளைங்களுக்குலாம் ஆசை இருக்கும்ல ஆண்டி? ஓகே, செஞ்சலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன கிளாப் பண்ணோம் குட்டீஸ்? என்ன கிளாப் பண்ணோம்? சோடா, சோடா கிளாப். ஓகே, சோடா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு, நல்ல எனர்ஜியாக, எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. ஓகே, இதே எனர்ஜியோட நெக்ஸ்ட் கிளாப் பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் டே நம்ம வந்து ரோலர் கோஸ்டரில் போனோம், அந்த கிளாப். ஓகேயா, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, ரைட்ல நம்ம போயிட்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்தது என்ன கிளாப்? ஓகே, குட் ஜாப் கிளாப். ஆண்டி மறந்துட்டாங்க, குட் ஜாப் கிளாப். மறக்கல, பிள்ளைங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். பாத்தியா, உங்களை எவ்வளவு ஆண்டி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் குட்டீஸ். ஆண்டி எப்போ அடிக்கடி இப்படிதான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, நம்ம பழகி பண்ணிடலாமா ஆண்டி? ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப். ஆமாம் குட்டீஸ், நீங்கள் இந்த மூணு நாளும் ரொம்ப சிறப்பாக உங்கள் மனப்பாட வசனம் கிராஃப்டெல்லாம் பண்ணி அனுப்புறீங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க. ரியலாக நீங்களாம் பண்ணுறது ஒரு குட் ஜாப் தான் குட்டீஸ். ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வின்னர் கிளாப். ஓகே, இன்னைக்கு ஒரு கிளாப் என்ன தெரியுமா? வின்னர் கிளாப். என்ன கிளாப்? வின்னர் கிளாப். ஆமாம், நீங்கள் எல்லாருமே உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள சிறந்த வின்னர்ஸ் தான் குட்டீஸ். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு ஜெயித்த எல்லாருமே என்னதான்? வின்னர்ஸ் தான். நீங்கள்லாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ள வின்னர்ஸாக, குட்டி பிள்ளைங்களாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கிற பிள்ளைங்களாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, அதனால் இன்றைக்கி என்ன ஆண்டி சொல்லி கொடுத்தலாம்? வின்னர் கிளாப். ஓகே, ஆண்டி நான் செஞ்சு காமிச்சிடறோம், பார்க்குறீங்களா? ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 வின்னர், வின்னர், வின்னர்ஸ். ஓகே, இனி ஒரு தடவை செஞ்சிடலாம். 1 2 3 வின்னர், வின்னர், வின்னர். ஓகே, எல்லாரும் சூப்பராக செஞ்சீங்க குட்டீஸ். இன்னைக்குரிய செஷனை இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய காரியம் இருக்குது இன்னைக்கு பழகிறதுக்கும் படிக்கிறதுக்கும். ரெடியாக இருங்க, அடுத்தடுத்த செஷனுக்கு போகலாம். ஓகே, இப்போ இன்னைக்குரிய தீம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிற டைம்குள்ள வந்திருக்கோம். மூணு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாலாவது நாள், என்ன தலைப்பு நம்ம பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி அந்த தலைப்பை சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு சாஸ் பேக்கெட்டும். இந்த சாஸ் பேக்கெட் நான் சொல்றபடியெல்லாம் இப்ப கீழ்படிய போதான், நீங்க பாக்குறீங்களா? ஓகே, இப்ப நானே இந்த சாஸ் பேக்கெட்டை இந்த பாட்டிலுக்குள்ள போடுறேன்.
நான் சொல்றபடியெல்லாம் இந்த பாட்டில் கீழ் படிது படிதான் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே பாருங்க, இந்த சாஸ் பேக்கெட் நான் உள்ளே போட்டேன். இப்போ நான் வந்து அது கீழே வர சொன்னால் அது கீழே வரும், நான் மேலே இருக்க சொன்னால் அது மேலே போகும். சரிங்களா, பார்க்கலாமா? ஓகேயா? ஓகே, சாஸ் பேக்கெட் இப்போ கீழே வந்துடுறியா? பார்த்தியா எவ்வளோ வேகமாக கீழே உடனே கீழ் படிது பார்த்தியா? ஓகே, இப்போ மேலே போயிடுறியா? சாஸ் சீக்கிரம் மேலே போயிரு, பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக சொன்ன உடனே கீழ் படிச்சிடணும். ஓகே, திரும்பி கீழே வந்துடலாமா? ஓகே, கீழே வந்து அங்கேயே தான் இருக்கணும். ஓகேயா? பார்த்தியா குட்டீஸ், நான் சொன்னால் இந்த சாஸ் பாக்கெட் எவ்வளோ அதான் அழகாக கீழ் படிது இல்லையா? நான் கீழே வந்து எவ்வளோ நேரம் இருக்க சொன்னேன் பாரு, அமைதியாக உட்காந்துருக்கு. நீங்களாம் பிபிஎஸ்ல அமைதியாக உட்காந்துருக்கீங்களா, கீழ்படுகிறீங்களா? ஓகே, இந்த சாஸ் பாக்கெட் நான் சொல்கிறது எவ்வளோ கீழ். சரி சாஸ் பாக்கெட், நீ எப்போ இருக்கிற இடத்துக்கே மேலேயே போய் இருந்துக்கோ, நீ பாவம், மேலேயே போய்க்கோ. ஓகே சரி குட்டீஸ், இந்த சாஸ் பாக்கெட் என்ன படிச்சுன்னு சொன்னேன், கீழ் படிஞ்சிச்சு. நான் சொன்னபடியெல்லாம் கேட்டுச்சு இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பிபிஎஸோட தீம். ஓகே, இன்னைக்குடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ். என்னதுங்க? ஒபீடியன்ஸ், கீழ்படிதல். ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கு நீங்கள் உங்கள் மம்மி டாடி கூடலாம் ட்ராவல் பண்ணுவீங்கள்ல ரோடில், அப்போ வந்து அங்கங்கே பிளாக் கலரில் நிறைய கலர் கலராக வச்சுருப்பாங்களா, அது பேர் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? டிராஃபிக் சிக்னல்ஸ், பார்த்துருக்கீங்களா அது? ஆமாம், அதில் கூட இந்த கலர் இருக்கும்ல. ஐயோ, இந்த கலர் பார்த்தியா ஆண்டி, தப்பாக காமிச்சிட்டேன். வெரி குட், இந்த கலர் இருக்காது. என்னென்ன கலர் இருக்கும்? ஒரு ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸை நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணும்? அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்க்கும்போது ரெட் கலரை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். எல்லோ பார்க்கும்போது கெட் ரெடி, அப்புறம் க்ரீன் பார்க்கும்போது கோ இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீ ஒரு ரோட்டில் நீ மம்மி டாடி கூட ட்ராவல் பண்ணியிருந்தேனா தெரியும், இந்த பக்கம் திடீர்னு என்ன பண்ணக்கூடாது, திரும்பக்கூடாது. அப்புறம் வந்து இந்த ரோட்டில் ஒன் வே, இது ஒரே பக்கம் தான் போகணும், ரெண்டு ரோட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்பீட் பிரேக்கில் இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்பீடில் தான் நீ என்ன பண்ணணும், போகணும், ஸ்டாப் பண்ணி மெதுவாக போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது குட்டீஸ். அந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீ போனீனாதான் என்னாகும், என்னாகும், நீ ஆக்சிடென்ட்ஸை என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். நீ ஒருவேளை டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து என் இஷ்டத்துக்கு போவேன், நான் இஷ்டத்துக்கு வருவேன், நான் நீ சிக்னல்ஸை பார்த்துலாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ போக ஆரம்பித்த, நீ பாட்டுக்கு ஸ்பீடாக வண்டி ஓட்டின அப்படின்னா என்னாகும், கடைசியில் கிளாஷ் ஆகி டமால் டுமீனில் உனக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா? நீ சேஃபாக ப்ரொடெக்டிவாக போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நீ என்ன பண்ண முடியாது, போய் சேரவே முடியாது. ஆமாம் குட்டீஸ், அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் எதுன்னு நினைக்கிறீங்க குட்டீஸ்? பரலோகம். பரலோகம், நம்ம இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இந்த ஜேர்னியில் ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ அந்த ஒபீடியன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே. ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி எத்தனாவது நாளில் இருக்கோம்? இன்றைக்கி ஃபோர்த் டேஸில் இருக்கோம். ஃபோர்த் டேயில்? ஓகே, வெரி குட். இன்னையோட தலைப்பு என்ன? ஒபீடியன்ஸ், கீழ்படுதல் இல்லையா, அதன் கீழே தான் நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம பாட்டும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம யாருடைய வார்த்தைகளை கேட்டு யார் பின்னாடி ஓடுறோம் அப்படிங்கிறது தான் பாட்டு. கற்றுக்கலாமா? கற்றுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப காத்திருக்கோம் ஜெமிகா. என்னாச்சு இல்லையா தாருக்கா? ரொம்ப காத்திருக்கோம் ஜெமிகா. நீங்களும் என்னாச்சு? ரோயா, சத்தமாக ரோயா சொல்லலாமா? அப்பா எவ்வளோ எனர்ஜி இல்லை. ஓகே அக்கா, சொல்லித்தரேன், நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஸ்டார்டிங் என்ன தாருக்கா? நானும் பாட்டு பாடுவேன். வெரி குட். நானும் பாட்டு பாடுவேன். நானும் பாட்டு பாடுவேன். நானும் ஆட்டம் ஆடுவேன். நானும் ஆட்டம் ஆடுவேன். ஏசப்பா பிள்ளையாக நானும் வாழுவேன். ஏசப்பா பிள்ளையாக நானும் வாழுவேன். நானும் பாட்டு பாடுவேன். நானும் பாட்டு பாடுவேன். நானும் ஆட்டம் ஆடுவேன். நானும் ஆட்டம் ஆடுவேன். ஏசப்பா பிள்ளையாக நானும் வாழுவேன். ஏசப்பா பிள்ளையாக நானும் வாழுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அப்புறம் என்னது? கவலைகள். கவலைகள் எனக்கு
மறுபடியும் நானும் பாட்டு பாடுவேன் ஆட்டம் ஆடுவேன் பண்ணிடலாமா பண்ணிடலாம் சூப்பரான ஆக்ஷன் வச்சிருக்காக்க யாருக்கெல்லாம் வேணும் ஆக்ஷன் வேணும் எனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு வேணும் நான் சொல்லி தர மாட்டேன் ஐயோ ஏன் சிமிகா நீங்க உச்சாரமாவே இல்ல நல்ல எனர்ஜெட்டிக்கா தான் சொல்லி தருவேன் நாங்க உச்சாரமா தான் இருப்போம் அப்ப எனக்கு ஒரு ஓயா சொல்லுங்க அப்பதான் சொல்லி தருவேன் ஓயா ஓகே ஓகே உங்களை விட அவங்க ரொம்ப சத்தமா சொன்னாங்க அதனால தான் பாட்டு சொல்லி தரேன் ஓகே ஆக்ஷன் கத்துக்கலாமா ஓகே ஓகே ஸ்குட்டி இதெல்லாம் எப்படி எந்திரிக்கணும் ஸ்பீட் மாதிரி சரி குட்டீஸ் நம்ம இப்போ டிவோஷன் டைம் குள்ள வந்திருக்கோம் ஓகே டிவோஷன் டைம்
எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கணும், கவனமாக கவனிக்கணும். ஓகேயா? சரிங்க குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நாலாவது நாளுக்குரிய தலைப்பை கூட ஆண்டி உங்களுக்கு தீம்ல சொல்லி கொடுத்தேன், அப்படி தானே? ஆமாம். என்ன தலைப்பு? ஒபீடியன்ஸ். முதல் மூன்று நாட்கள் நம்ம எதை குறித்து தெரிந்து கொண்டோம்? முதல் நாள் ஜபத்தை குறித்து தெரிந்து கொண்டோம். ரெண்டாவது நாள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, பரிசுத்தத்தை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மூணாவது நாள் சாட்சியாக வாழ்கிறது, எல்லா இடங்கள்லையும் ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிதலை குறித்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அப்படி என்ன அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கீழ்ப்படிதலை குறித்து? கேட்கலாமா? பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டுடலாமா? என்ன அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம் கேட்டுருங்க. என்ன அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம்? ஓகே, கவனமாக கவனிக்கணும். சரிங்களா குட்டீஸ், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. ஓகேயா? இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்துக்கு அப்புறமா தேவன் இவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ இவங்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் மோசே அப்படிங்கிற தாத்தாவை தலைவனை அங்கே ஏற்படுத்துகிறார். ஓகேயா? இந்த மோசே தாத்தாவோட தலைமையின் கீழே இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகேயா? இப்போ இந்த ட்ராவல் டைமில் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள், குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்கன்னு அத்தனை லட்சம் ஜனங்களை இந்த மோசே தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு கிளாஸில் ஒரு 50 பேருக்கு லீடராக இருக்கிறதே ஒரு பெரிய பொறுப்புன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. ஆனால் அத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு போகிற ஒரு பெரிய பொறுப்பே நம்ம மோசே தாத்தா கிட்ட இருந்தது. அது மோசே தாத்தா ரொம்ப சிறப்பாக செஞ்சார். ஓகேயா? இந்த மாதிரி டைமில் இவருக்கு கீழே ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம அட்வென்ச்சரர். ஓகேயா? என்ன அட்வென்ச்சர், யார் அவருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் யோசுவானா. ஓகேயா? யோசுவானா இந்த மோசே தாத்தா வாழ்ந்த காலத்துலையும் மோசே தாத்தாக்கு கீழே ஒரு நல்ல ஊழியக்காரனாக கீழ்ப்படிந்து அவருக்கு கீழே உண்மையுள்ளவராக வாழ்ந்துட்டு வந்தார். அதனால் இவருக்கு அவருடைய உண்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? மோசேயுடைய காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட தலைவன் யார் தெரியுமா? இந்த யோசுவானா தான். ஓகேயா? இந்த யோசுவானா மோசே தாத்தாக்கு அப்புறம் தலைவனாக தெரிந்து கொள்ளப்படுறாரு, தலைவனாக நியமிக்கவும் படுறாரு. இந்த டைமில் இவருடைய தலைமைத்துவ பொறுப்பு ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் ஆண்டவர் யோசுவானாவோடு பேசுகிறாரு. ஓகேயா? என்ன பேசுகிறார் தெரியுமா? யோசுவாவே, நீ பயப்படாத, எதுக்கும் கவலைப்படாத, நீ வந்து ஒரே ஒரு விஷயத்தை கவனமாக செய்யணும். என்ன விஷயம்? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயப்பிரமாணங்களையும் நீ விட்டு என்ன பண்ணக்கூடாது, வழி விலகவே கூடாது. அதை விட்டுட்டு நீ இந்த பக்கம் அந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம அது மேலே கவனம் செலுத்தி உன் இருதயத்தை அதன் மேலே வச்சு நீ கவனமாக நீ என்ன பண்ண போகிற, உன்னுடைய ட்ராவலை உன்னோட ஜேர்னியை நீ கண்டினியூ பண்ண போகிற. அதனால் இவ்வளோ லட்சம் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதனால் நீ கவனமாக இருக்கணும். நீ கவனமாக இருந்து அந்த வழியில் நான் உனக்கு காண்பிக்கிற வழியில் நீ நட, நிச்சயமாக நான் உன்னோடு கூட கண்டிப்பாக இருப்பேன். மோசையோடு இருந்தது போல் நான் ஓம் குடியும் இருப்பேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, தலைவனாக நியமித்து வழி நடக்க வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு தலைமைத்துவ பொறுப்பில் ஒரு சூப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவர் என்ன பண்ணுறாரு, தலைவனாக நடந்து போயிட்டுருக்கார். இந்த டைமில் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தது. ஓகேயா? என்ன சேலஞ்ச் கேளுங்க பார்க்கலாம். பக்கத்தில் என்ன சேலஞ்ச் கேட்டுருங்க. ஓகே, வெரி குட். என்ன சேலஞ்ச் தெரியுமா? இத்தனை லட்சம் ஜனங்களை இவர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த டைமில் இவருக்கு முன்னாடி யோர்தான்கிற ஒரு பெரிய நதி. ஓகேயா? யோர்தான்கிற ஒரு பெரிய நதி நிற்கிது. அதுவும் இவங்க ட்ராவல் பண்ணி வந்து அங்கே நிற்கிற இடம் எப்படி தெரியுமா? அந்த டைம் வந்து ஹார்வெஸ்ட் டைம், அறுவடை காலம். அந்த யோர்தான் நதி அந்த மாதிரி டைமில் கரப்புரண்டு ஓடி ரொம்ப நிறையா கரப்புரண்டி ஓடுற டைம் தான் அந்த ஹார்வெஸ்ட் டைம். அந்த டைமில் தான் நம்ம யோசுவானா ஜனங்களோடு கூட வந்து அங்கே நிற்கிறார். ஓகே, இப்போ இல்லை, இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த யோர்தான் நதிக்கு நடுவில் என்ன பண்ணியாகணும், இவர் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயாகணும். யோசிச்சு பாருங்கள் குட்டீஸ், அந்த காலத்தில் இத்தனை ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை இவர் வழி நடத்தி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும்னா கப்பலோ இல்லை படகோ இல்லை எதையாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் ஜனங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்?
ஒரு பெரிய சவாலஞ்சு தானே ஆமா தானே ஒரு சவால் நிறைந்த ஒரு சிச்சுவேஷன் அது இந்த விஷயத்தை கூட அவர் ரொம்ப சூப்பரா ஆண்டவருடைய உதவியோட கூட அவர் ஹேண்டில் பண்ணார் ஓகேயா இந்த மாதிரி டைம்ல ஆண்டவர் வந்து யோசுவாவோட பேசுறார் என்ன பேசுறாரு நீ இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூப்பிடு கூப்பிட்டு அவங்களுக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ என்ன பண்ணணும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றார் யோசுவானா ஒவ்வொரு முறை ஆண்டவர் அவர் கூட பேசும்போதும் அதை காது கொடுத்து கவனித்து கேட்குறார் நீங்கள் பார்க்க குட்டி ஸ்க்ரீனில் ஆண்டி ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பிக்சரில் யோசுவானா ரொம்ப கவனமாக ஆண்டவர் அவருக்கு பேசுகிற காரியங்களை அவர் கேட்குறார் ஓகேயா என்ன சொல்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணிக்கோங்க நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப உங்களோட இருதயத்தை உங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணுங்கள் தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மனந்திரும்பி நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க நாளைக்கு உங்கள் மத்தியில் உங்கள் நடுவில் நான் அற்புதம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் நடக்காத ஒரு பாதையில் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஒரு நல்ல வார்த்தையும் கொடுத்து நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உடன்படிக்கை பெட்டி அந்த காலத்துலலாம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது இல்லையா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னாடி நடக்கணும் அவங்களுக்கு அப்புறம் இவங்க நிற்கணும் இவங்க நிற்கணும்னு சொல்லி இவங்க நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் யோசுவானா வந்து ஜனங்களுக்கு சொல்கிறாரு சொல்லி நாளை காலையில் நீங்கள் இப்படி ரெடியாக இருக்கணும் இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதெல்லாம் யோசித்து பார்த்து மனசில் ரெடியாகிக்கோங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் இதை நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுறாரு கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்கிறார் ஓகேயா எல்லாரும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை யோசிச்சிருப்பாங்க இல்லையா காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்க போகுது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் பேசியிருக்காரு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படி தானே குட்டீஸ் ஆமாம் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு யோசுவானா சொன்னது போல் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ரெடியாக அவங்க நிற்கிறாங்க ஓகேயா அதுக்கப்புறமா ஜனங்கள் அதுக்கப்புறம் இவங்கன்னு சொல்லி வரிசையாக அவருக்கு கொடுத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் நிற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க யோசுவானா சொன்னது மாதிரி அந்த ஆசாரியர்கள் நடந்து போய் யோர்தான் நதியில் உங்கள் காலை வெயிங்க அந்த யோர்தான் நதி ரெண்டாக பிளக்கும் நிச்சயமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் நடந்து எல்லாரும் பின்னாடி பார்த்துட்டே இருந்திருப்பாங்கல்ல எட்டி பார்த்துருப்பாங்க குட்டி பிள்ளைங்களாம் எட்டி பார்த்துருப்பாங்கல்ல என்ன நடக்க போகுது ஸோ அந்த ஆசாரியர்கள் நடந்து போய் அவங்களுடைய கால்கள் யோர்தான் நதியில் பட்ட உடனே என்னாச்சு தெரியுமா அப்படியே கரை புரண்டு ஓடுற யோர்தான் ஒரே குவியலா பிரிஞ்சு ஒரு இடத்துல போய் நின்றுச்சான் அப்படியே ஜனங்களோட கண்கள்லாம் பார்க்குறாங்க ஒரு பெரிய நதி அப்படியே ஓரமாக ஒதுங்கி போய் ஒரு குவியலாம் நிற்கிது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தான் அந்த நதி இப்போ பார்த்தா அது அப்படியே ட்ரை லேண்டாக இருக்குது சரியா ஒரு வனாந்திரத்தில் எப்படி ட்ரை லேண்ட் இருக்கும் மணல் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க குட்டீஸ் ஓகேயா அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க நம்ம ஆசாரியர்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு நடந்து சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு பின்னாடி யார் வந்திருப்பா ஜனங்களெல்லாம் சூப்பராக ஜாலியாக பாடிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு வழி நடத்தினதை சந்தோஷமாக நினச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் குட்டீஸ் இந்த யோசுவா அண்ணாவுக்கு முன்னாடி இருந்த இந்த பெரிய சவாலை இந்த யோசுவா அண்ணா எப்படி கடந்தார் ஒவ்வொரு முறையும் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளையும் விட்டு விலகாமல் அதையே யோசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய சவாலை கடந்து அதில் ஜெயிக்கிறதுக்கான கிருபையும் இந்த யோசுவானாக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் முத நாள் ஆண்டி சொன்னேன் இல்லையா இது வரைக்கும் நடக்காத ஒரு பாதையில் உங்களை நடத்திட்டு போவேன்னு அன்று சொன்னார் அவங்களோட கீழ்ப்படுதல் நிச்சயமாகவே அவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு நடக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு செஞ்சு காமிச்சிச்சு நீங்களும் குட்டீஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் யோசுவானாக்கு என்ன சொன்னார் ஆண்டவர் என்னோட கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியாயப்பிரமாணங்களையும் நீ என்ன பண்ணக்கூடாது வழி விலகவே கூடாது அப்படின்னு சொன்னார்ல ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு எதை கொடுத்துருக்காரு எதில் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட டெய்லி எதில் மூலமாக பேசுகிறாரு நம்முடைய பைபிள் மூலமாக இல்லையா நம்முடைய நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் வேதத்தை எடுத்து
என்ன பண்ணுவோம் வாசிப்போம் இல்லையா, அதில் ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் கொடுத்துருக்காரு. நீ வந்து பெற்றோருக்கு இப்படி இருக்கணும், ஆண்டவரை இப்படி தொழுது கொள்ளணும், உன்னுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், நீ உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை குறித்து ஆண்டவர் இந்த முழு பைபிளில் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. இது ரொம்ப பொக்கிஷம் குட்டீஸ். நீங்கள் யோசுவா அண்ணா ஆண்டவருக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த வேதத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. இதில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை முழுமையாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். ஓகேயா, ஒரு விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஒரு விஷயத்துக்கு இல்லை, ஆண்டி நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஆண்டி, இது வேண்டாம் ஆண்டி அப்படிங்கிறதா கிடையாது குட்டீஸ். ஆண்டு கொடுத்துருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் ஆண்டு கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கும் நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படி நீ எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து பாரு, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சவால்களை சந்திக்கிற சவால்களில் ஜெயிக்கிற ஒரு நல்ல அட்வென்ச்சரராக மாற்றுவார். நீங்கள்லாம் அப்படி ஒரு அட்வென்ச்சரராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்களா இருங்க. முதலாவது உங்கள் பெற்றோருக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, ஆண்டவருக்கு, எல்லாருக்கும் மேலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்களா இருங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரீனில் யோசுவா அண்ணா பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை முன்னாடி போக சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னாடி போய் யோர்தான் நதியில் அவங்க காலை வைக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க செய்யும்போது சவால்களில் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சவால்களில் ஜெயிப்பீங்களா குட்டீஸ்? அட்வென்ச்சரராக இருப்பீங்களா? ஓகே, இந்த ஒபீடியன்ஸ்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் அட்வென்ச்சராக மாறுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஓகேயா? ஓகே குட்டீஸ், இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா. இந்த கதையின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்யுங்க. கீழ்ப்படுதலோடு கூட வாழுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. ஹாய் குட்டி, நாலாம் நாள் ரொம்ப பிடிச்சதா, சில செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? சரி, யோர்தான் ஒரு சாகசம் சொல்லி யோசுவ எப்படி கீழ்ப்படிஞ்சு யோர்தானை கடந்தாரோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு மனப்பாட வசனத்தை உங்களுக்கு சொல்லி சொல்லுறாரு சரியா? சரி, அதுக்கு என்ன வேணுதோ ஆண்டி என்ன கொண்டு வந்திருக்கு பாருங்க, ஒரு தேங்காய் கொண்டு வந்திருக்கு. என்னடா தேங்காய் வச்சு என்ன பண்ண போகிற யோசிக்கிறீங்களா? ஆண்டி உங்களுக்கு புதுசாக ஒன்று காமிக்க போகிறேன் சரிங்களா? அதுக்கு ஆண்டிக்கு ஹெல்ப்புக்கு மகிமாவை கூப்பிடப்போறேன். மகி, உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் தேங்காய் உடச்சு பார்த்துருக்கீங்களா? தேங்காய்க்குள்ள என்ன வரும் இதுலேருந்து? ஆமாம், அந்த சூடு காலத்து தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கல, ரொம்ப டேஸ்டாக இருக்கும்ல. சரி, உடச்சு பார்க்கலாமா மகி? இல்லை ஆண்டி, ஒன்று காமிச்சு தர போகிறேன், நில்லு வெயிட் பண்ணு. சரி, உடைக்க போகிறேன். என்னோ பார்த்தீங்களா, எல்லாரும் வீட்டில் தண்ணி உடச்சு தேங்காய் தண்ணி தானே வரும், தேங்காய் உடச்சு தண்ணி தானே வரும். ஆண்டி தேங்காயிலிருந்து தண்ணி பூ வேறு பார்த்தீங்களா, அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கா? சரி, இன்னும் பேப்பரெல்லாம் போட்டு வச்சுருக்குது. என்னது? ஆமாங்க ஆண்டி. ஆமாம்மா, இன்னும் பேப்பர் போட்டு வச்சுருக்கு. சரி, படிக்கலாமா? அதுக்கு அமைச்சிட்டா? சரி, இதே படிச்சு நீங்களே படிங்க. வலியே பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாங்களும் தினத்தே பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் 15:22. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாம் படித்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. ஓகேவா? ஓகே, பாய் பாய். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் இன்னைக்கு யோர்தானை பற்றி கதையெல்லாம் கேட்டு பாட்டெல்லாம் படித்து வசனமெல்லாம் மனப்பாட வசனமெல்லாம் படித்து ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தா யோர்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்டுறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் 2 ஷீட்டு. உங்களுக்கு எந்த கலர் ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாங்க, ஆனால் ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம யோர்தானா தண்ணியை காட்டுறோமில்ல, அதனால் ப்ளூ கலர் ஷீட் அந்த மாதிரி எடுங்க. 2 ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கெம்மா ஒரு சிசரு. ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ளூ கலர் ஷீட் எடுத்து இது ரெண்டாய் கட் பண்ணுங்க. நல்ல பாருங்க, இப்படி அழகாக ரெண்டாய் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஷீட் எடுத்துட்டிங்கல்ல, இந்த ஷீட்டை வச்சு நம்ம இங்கே கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டக்கூடாது. இந்த கொஞ்சம் கேப்பை விட்டு பாருங்கள், இங்கே கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அழகாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டணுங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு ட்ரை லேண்ட் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்புறம் என்னென்னா, கொஞ்சம் மீன், உங்களுக்கு மீன் என்ன ரொம்ப பிடிக்குமில்ல, எல்லாத்துக்கும் மீன் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு மீன் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், அயில மீனோ மத்து மீனோ
உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீன் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்க. ஷார்க் வேணாலும் கட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்னேக் வேணால் அது கட் பண்ணிக்கங்க. ஆக்டோபஸ் எது வேணாலும் கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு உடம்பிடிக்கப்பட்டி, இவ்வளோதாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் ஒட்டிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரியா, நீ சொன்னியில்ல அந்த மாதிரி தான், ஸ்னேக்கோ ஷார்க்கோ மத்தி மீனோ அயில மீனோ கறிமீனோ எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு ஒட்டிக்கிங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம அப்புறம் இது உடம்பிடிக்கப்பட்டு அப்புறம் நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மனுஷ கொஞ்சம் பொம்மை எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க. அந்த எடுத்து அந்த பொம்மை பாருங்கள், யோர்தானில் யோசுவா சொன்னது கீழ்ப்படிஞ்சு புரோகிதரோட கால்கள் ஆசாரியோட கால்கள் ட்ரை லேண்டில் தொட்ட போது அந்த யோர்தான் நதி ரெண்டாயிருச்சுங்க. அந்த வெட்டாந்திரமான நிலத்திலூட இந்த ட்ரை லேண்டிலூட அவங்க கடந்து போனாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சினால அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடந்திருக்கு. நீங்களும் கருத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களா இருங்க. பாருங்க உடம்பிடிக்கப்பட்டி பாருங்க, அந்த பொம்மை உங்களுக்கு குட்டி குட்டி பொம்மை கிடச்சிதுன்னா அதை வச்சுருங்க. அழகா இருக்குங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடுங்க, எல்லாரும் அனுப்பிவிடுங்க. அடிகளும் நல்லா இருக்கு, நான் அடிச்ச சிக்ஸ் தாண்டா. ஆண்டவர் உன்னோடு இருந்தால் என்ன வரும் அதுக்கப்புறம்? ஆண்டிக்கு மறந்து போச்சு, அவுட் ஆக்க ஆளே இல்லை. அந்த பாட்டை திரும்பி நம்ம பண்ணி பார்த்துடலாமா குட்டி? ஸ்னேக் தானே பண்ணணும் இன்னைக்கு, அதனால அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், அதை ஆக்ஷனை கத்துக்க போறோம். ஓகேயா? அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடினோமே, நான் ஆட்டம் ஆடுவேன் பாட்டு பாடுவேன், அந்த பாட்டு ரெண்டு பாட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்திரிச்சுன்னு ஆக்ஷன் பண்ண போகிறோம். எல்லாரும் ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சுன்னு ஆக்ஷன் பண்ணுறேன். I'm not the one who's running out of time.
நம்ம பிபிஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க ஆண்டி. ஆமா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளோட பிபிஎஸ் நமக்கு. இன்னைக்கு நாலாவது நாள் நம்மளுடைய பிபிஎஸ் ஓட தலைப்பு என்ன ஞாபகம் இருக்கா தாரணி அக்கா? ஞாபகம் இருக்குங்க ஆண்டி. ஒபீடியன்ஸ். ஓகே, ஒபீடியன்ஸ் இல்லையா? கீழ்ப்படுதலுங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம். அதை இன்னும் நான் உங்களுக்கு விளக்குறதுக்காக ஒரு பொருள் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதன் மூலமா நம்ம அதை கத்துக்கலாம். ஓகேங்க ஆண்டி. ஓகே, நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ்? நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் ஆண்டி. ஓகே, இப்போ இதுதான் உங்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட கொஞ்சம் திறமை, கொஞ்சம் தாளந்து, கொஞ்சம் ஞானம் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஓகேயா? இந்த கொஞ்சம் கொஞ்சத்தை உன் வாழ்க்கையில வச்சு நீ ஆண்டவருடைய கரத்திற்குள்ள உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்படிய உன்னை ஒப்பு கொடுத்தீன்னா. ஓகேயா? ஓகேங்க ஆண்டி. இங்கே தான் கண்டிஷன்ஸ் அப்ளை. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை எப்படி எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? கீழ்ப்படுதலுக்கு. நீ அவர் சொல்கிற எல்லா காரியத்துக்கும் நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ ஒவ்வொன்றா அதற்கு கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பித்து பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். கீழ்ப்படிதல் ரொம்ப ஈஸியான விஷயம் நினைக்கிறியா தாரணி? கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆமாம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தோணும். ஆனால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு தாரணி. உடைய கொஞ்சம் திறமைகளையும் கொஞ்சம் தாளந்துகளையும் கொஞ்சம் ஞானங்களையும் ஞானத்தையும் நீ ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சேன்னு வச்சுக்கோ. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்க ஆண்டி. ஓகே, அவை எல்லாவற்றையும் நீ ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒழுங்க பண்ணி அநேகருக்கு உன் ஆசீர்வாதமா பாரு. உன்னுடைய வாழ்க்கைய நீ கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்து பாரு. நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கும் தருவார் குட்டீஸ். ஓகேயா? கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவா ஆண்டி. என்ன பொழப்புடா இது, எங்கே போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஏறாத கம்பெனி இல்லை. எங்கே போனால் வீட்டில் போனால் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சி தள்ளுறா. அடுத்த வருஷமாக நானும் சுத்துறேன். ஹலோ பாஸ், சோமசுந்தரம். பையன் காலேஜ் போயிட்டானா? ப்ரோ வாங்க, உங்களை ஒரு 10 இன்டர்வியூ முன்னாடி பார்த்தேன். அதை விட அதிசயம் இன்னொன்று இருக்கு. என்னாச்சு? ஐயோ, இந்த இன்டர்வியூ கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கலேன். அடுத்த இன்டர்வியூ மீட் பண்ணலாம். எனக்கு நிறைய இன்டர்வியூ வந்துகிட்டே இருக்கும். ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் என்ன, ஏதோ பையன் எல்லாம் பேசிட்டு நம்ம பையன் காலேஜ் போயிட்டு இருக்கோம். ஓ, அப்போ கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும் இந்த வருஷம். அவனு அடுத்த இன்னொரு வருஷம் அடுத்த வருஷம் மீட் பண்ணனா நான் என் பையனை ஒருத்தா வேலை செய்வேன். ஓ சூப்பர் ப்ரோ, கை கொடுங்க. சப பாத்துக்கலாம். சரி ப்ரோ, இந்த டைம் வந்து நம்ம எப்படியே செலக்ட் ஆகணும்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா செலக்ட் ஆகணும். சூப்பர். இல்லைன்னா ப்ரோ, நீங்க வெளியே வரும்போது ரெண்டு குழந்தைகள் வந்தீங்க, அது யாரு ப்ரோ? ஆமா ப்ரோ, அது ஏன் கேக்குறீங்க? என் வைஃப் எனக்கு வேலை கொடுத்து டைவர்ஸ் பண்ணிட்டான். ஓ மை காட். எஸ் சரி, குழந்தைகள் வேற வீட்டுல வச்சு வெயிட் பண்ணணும்னு வெளியில வந்து கூடி உட்கார வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகணும். நான் ட்ரை பண்ணிக்கிறேன். பண்ணிக்க வேண்டிய வேண்டிய. ஓகே ப்ரோ, நானும் கடந்த 10 வருஷமா இங்கேயே வந்துட்டு தான் இருக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த மேனேஜர் மூஞ்சி பார்த்து சளிச்சு போச்சு. ப்ரோ, இங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ஹலோ ப்ரோ, ஹாய். பத்தி சொல்லவே இல்லையே. நான் இப்பதான் காலேஜ் முடிச்சேன். காலேஜ்? ஓ சரி சரி. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நீங்க இப்போ எந்த போஸ்டிங் வந்து இன்டர்வியூ வந்திருக்கீங்க? ப்ரோ, இங்க வந்து ஏதோ கிளர்க் வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. சரி, அதுக்காவது வந்து இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே ஓகே. நீங்க
நான் என்ன 10 வருஷமா வந்த கிடைக்கல அதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்தாரு கிடைக்கல எங்க தாத்தா வந்தாரு கிடைக்கல ஓ சூப்பர் ப்ரோ உங்களோட லட்சிய நிறைவேற வாழ்த்துக்கள் ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் வேலை கிடைக்கும் ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ நீங்க நம்ம என்னங்க நம்ம என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம் என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம் வேலை கிடைச்சாலும் செய்வோம் ஓகே ப்ரோ நான் வந்து சப்போஸ் வந்து ஆபீஸ்க்குள்ள கிடைக்கலனு வெச்சீங்களா சரிங்க வீட்டுக்குள்ள தான் வேலை கிடைச்சாலும் செஞ்சிரவும் ஓ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா வந்திருக்கேன் ஓகே ப்ரோ சர்வீஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா பாருங்க இது வந்து 98 ல வந்த வாங்க சர்வீஸ் ஓகே ப்ரோ 2001 ல வாங்க சர்டிபிகேட் ஓ 2003 ல வாங்க சர்டிபிகேட் ப்ரோ அப்ப 10th எக்ஸாம் கண்டுபிடிக்கலையே அப்ப பிஎஸ்சி ஓ அந்த காலத்து பிஎஸ்சி எஸ் எஸ் சூப்பர் 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 ஓகே ஓகே ப்ரோ ஐயோ ரிசீவர் காணோமே ப்ரோ CSK வந்து கடைசி பாட்ல 6 அடிச்சு தோத்துட்டாங்க. அச்சோ வெரி பேட் வெரி பேட். சா என்ன ப்ரோ நேத்து ஒரே மேட்ச் எனக்கு ஒரே இதாய் போச்சு. ஓகே இப்போ நமக்கு எனக்கு இன்னொரு ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்கு. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதுதான் ப்ரோ இப்போ எப்படி வந்தாதான் தெரியும். சரி ப்ரோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க ப்ரோ நீங்க. இது ஃபில் பண்ணி என்ன பண்றதுன்னா அது நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. உங்க இன்டர்வியூ முடிஞ்சது. இங்க ஒருத்தர செலக்ட் ஆயிட்டீங்க. மிச்சவங்க எல்லாம் கிளம்பலாம். ஒண்ணு உங்கள படிக்க சொல்லி தான மேடம் ஐயோ நான் டீ குடிப்பீங்கடா டிஷ்யூ பேப்பர் நடச்ச மேடம் ஆ படிக்க சொல்லி தான கொடுத்தேன் நான் கேமரால பார்த்துட்டு தான் இருந்தேன் அவ மட்டும் தான் ஒரு சீரியஸா பார்த்துட்டு இருந்தான் மேடம் நீங்க என்ன நடிச்சாலும் கூடியது வேற வேணாம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நோ அவள அவ மட்டும் தான் நான் சொன்ன வார்த்தை கீழ் படிச்சா ஐயோ ஓகே குட்டீஸ் நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த ஒரு அண்ணா மட்டும் அந்த எம்டி சொன்ன பேச்ச கேட்டாங்க இல்லையா எங்க யாருமே பாக்குறேன்னு சொல்லல யாராவது நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா என்ன பண்ணாங்க கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்க கீழ்படிஞ்சல அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல கூட நிறைய நேரங்கள்ல நம்மள யாராவது நோட் பண்றாங்களா இல்லையா அதெல்லாம் முக்கியம் இல்ல நமக்கு கொடுத்த வேலைகளை பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் கீழ்படியணும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கீழ்படியும் போது அண்ணனுக்கு கிடைச்சது பத்தியா உயர்வு அந்த மாதிரி நம்மளே இசப்பா உயர்த்துவாங்க நீங்களும் கீழ்படிவீங்களா கீழ்படுவீங்களா வெரி குட் குட்டீஸ் ஓகே பாய். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4வது நாள் இல்லையா? ஓகே வெரி குட். அக்கா நம்ம இந்த ஒரு வாரமா யாரை பத்தி பாத்துட்டு இருக்கோம்? ரிச்சர்ட் உம்ரான் பத்தி பாத்துட்டு இருக்கோம். வெரி குட், நீங்க எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. இதாக நேத்தோட பிக்சர்ஸ் வச்சிருக்கேன். நீங்க பார்த்தா அக்கா என்னென்ன பிக்சர் காட்டுறனோ அதுக்கு ஏத்த மாதிரி கதையை யோசிச்சுக்கோங்க. இது என்ன பிக்சர் தெரியுதா? என்ன பிக்சர் இது? அலெக்சாண்டரை அவங்க அப்பா கண்ணு முன்னாடி அடிச்சாங்க இல்லையா, இது அந்த பிக்சர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ரிச்சர்ட் உம்ரான்டை ஜெயிலில் எவ்வளோ வருஷம் போட்டிருந்தாங்க? முதல்ல 8.5 வருஷம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம்? 5 வருஷம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் காட்டுறாக்கா உங்களுக்கு. ஓகே, இது என்ன பிக்சர்னு தெரியுதா? ஆ, அந்த வெட்டிங் அந்த காலையில் ஒருத்தங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா ஒரு அக்காவை, அது அந்த பிக்சர். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கோட கதைக்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கோட கதை ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா 1954ல் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சபீனா இருக்காங்க இல்லையா, யார்? ரிச்சர்ட் உம்ரான்டோட வைஃப் சபீனா உம்ரான். என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சாதாரண சித்திரவதையில் நம்ம ரிச்சர்ட் உம்ராண்டுக்கு பண்ணாங்க இல்லையா, அதே சித்திரவதைகள் சபீனா உம்ராண்டுக்கும் செய்யப்படுது. பயங்கரமாக கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ரிச்சர்ட் உம்ராண்டோட சபீனா உம்ராண்டோட பையன் இருக்காங்களே, யாருன்னு சொன்னேன், பேர் என்னன்னு சொன்னேன்? ஆ, வெரி குட், மிகாயண்ணா.
மிகா என்ன என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சின்னதுலாம் பயங்கர அனுபவமா சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டர் மேல பயங்கர பக்தி பயங்கர விசுவாசமா இருந்தாங்க இல்லையா. ஆனா இந்த அண்ணா 9 இயர்ஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா அப்பா ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பயங்கர கஷ்டம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அண்ணன் எங்கே பார்த்தாலும் தனிமை, ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்கன்னா வீட்டில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, தனிமையாக இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறது நிறைய கம்யூனிஸ்ட் இருக்கிற இடம் இல்லையா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போன அப்பா அம்மா அப்பாவோட பையன் பாரு அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அந்த அண்ணனை. ஒரு 14 இயர்ஸ் அந்த அண்ணனுக்கு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்படி வேலைகளெல்லாம் செஞ்சுதான் இந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, வளர்கிறாங்க. 14 இயர்ஸில் இந்த பேப்பரில் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, நியூஸ் பேப்பர் போட போகிறாங்க. அந்த அண்ணா சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அந்த அண்ணா அப்படியே வளர்கிறாங்க. வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஊரில் இருக்க, அதாவது கம்யூனிஸ்ட் அந்த ஊரில் இருக்க, ரொமானியாவில் இருக்க கம்யூனிஸ்ட்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே மீறி சில ஃபேமிலிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேர் இருந்துட்டு இந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த அண்ணனுக்கு, மிகா அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காது இல்லையா இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்டியன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. பட் இவங்க ஹெல்ப் பண்ணதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேர்த்தையும் கை காலை உடைச்சி அவங்கள டிசேபிள் பீப்புளாக மாற்றுறாங்க, அதாவது ஊனமுற்றோராக மாற்றிடுறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்த உடனே நம்ம அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மனவழி ஆயிடுச்சு. என்ன நம்ம ஆண்டவரை நம்பியிருக்கோ, இப்படி நமக்கு நடக்குதுன்னு சொல்லி அண்ணா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நாட்களில் நிறைய குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, ஆனால் மிகா அண்ணா மட்டும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது, அந்த ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிகா அண்ணா என்ன பண்ணுறாங்க, விலகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு வருது, ஆண்டவர் பிடிக்காமல் போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. ஏன்னா சின்ன பையன்லையா மிகா அண்ணா நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. ஓகே, இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, 2 இயர்ஸ் கழிச்சு மிகா அண்ணா அவங்க அம்மாவை பார்க்க போறார். அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொன்ன, ஹோட்டல் இல்லையா, அரண்மனை இல்லையா, ஜெயிலில் இருக்காங்க இல்லையா. ஜெயிலில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மிகா அண்ணா ஜெயிலுக்கு போறாங்க. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு, 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்க போறாங்க. போயாச்சு, செல் முன்னாடி நின்னாச்சு, டைம் வந்தாச்சு, பெல்லெல்லாம் அடிப்பாங்க இல்லையா பார்க்க விடுறதுக்கு. ஓகே, அப்படிலாம் நிற்கிறாங்க. மிகா அண்ணா அப்போ அம்மாவை பார்க்க போறோம், 2 வருஷம் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் அம்மாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பரபரப்பாக நிற்கிறாங்க. அதெல்லாம் அப்போ என்ன ஆகுது, ஒருத்தவங்க வராங்க. மிகா அண்ணா எப்படா அம்மா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்துட்டு இப்படியே நிற்கிறாங்க. இந்த அண்ணனும் தேடிக்கிட்டே இருக்க, அம்மா எப்போ வருவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த அப்பாவுக்கு நிற்கிறாங்க பற்றி, அவங்க கண்கள்லேருந்து தண்ணீர் வருதான். என்னடா கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது, அதுதான் மிகா அண்ணாவோட அம்மான்னு. அது வரைக்கும் அண்ணனுக்கு அடையாளமே தெரியலையா, ஏன்னா உள்ள அவ்வளோ மெலிஞ்சு போய் அவ்வளோ அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க சபீனா ஆண்டி. அவங்க வந்தோடனே மிகா அண்ணனுக்கு அடையாளமே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு ஆண்டி, அவங்க தான் வந்து ஆண்டி வந்தாங்க இல்லையா, அவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு உடனே அழுகிறாங்க. அக்கா அவங்களுக்கு அந்த பிக்சர் காட்டுறேன். அந்த சபீனா ஆண்டியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஜெயிலில். மிகா அண்ணனுக்கே அடையாளம் தெரியாமல் போகிற அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்க்குறீங்களா. அந்த அண்ணன் சிறை அந்த ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி அவங்க அம்மாவை பார்த்ததும் அழு அழுன்னு அழுகிறாரு, தேம்பி தேம்பி. அவங்க அம்மாவும் அழுகிறாங்க. அண்ணா அழுதுட்டு அவங்க அம்மா கேட்ட முதல் கேள்வி, நீ நல்லா ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் இருக்கியா, என்ன ஆனாலும் சரி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்காங்க இல்லையா சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களோ, உடனே அவங்க இழுத்துட்டு போங்க அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அந்த அண்ணன் கண்ணு முன்னாடியே, மிகா அண்ணா கண்ணு முன்னாடியே அவங்கள இழுத்துட்டு போய் உள்ளே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மிகா அண்ணா என்ன பண்ணுறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒருத்தரை விசுவாசிக்கிறாங்க, ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராக இருப்பார், அவர் தான் உண்மையான ரட்சகர்னு சொல்லி அந்த நாளில் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க மிகா அண்ணா. அதுக்கப்புறம் நாட்கள் அப்படியே ஓடிச்சு, அண்ணா வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப நல்ல பையனாக இருப்பாங்க அண்ணா. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர ஆரம்பித்தாங்கன்னா மிகா அண்ணா ரொம்ப சூப்பரான பையன் ஸ்கூலில். அப்போ என்ன பண்ணாங்க, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, அதனால என்ன பண்ணுறோம், உனக்கு இந்த மற்ற பசங்க இருப்பாங்க இல்லையா அந்த பசங்க போடுற ஐடி கார்டே உனக்கு தரோம், நீயும் கம்யூனிஸ்ட்லாகவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஸ்கூலில் அப்படி கொடுக்கும்போது ரொம்ப பெரிய பதவி தான் அது. கொடுக்கும்போது மிகா என்னென்னு பண்ணுறாங்க, நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. பாராட்டுற என்ன ஆகுது, ஸ்கூலில் விட்டு அந்த அண்ணனுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஆகுது, படிப்பு பாதியிலே நிற்கிது, ஆனால் வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நாட்கள் கழியுது, மறுபடியும் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்கூலில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, என் அண்ணா என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க அவங்களோட டீச்சருக்கு. கட்டுரை எழுதும்போது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பைபிளோட பல விஷயங்கள் அறிவியல் வந்து ஒத்துப்போகுது, ஆனால் இந்த பைபிளை நல்லா படித்தவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் எழுதுறாங்க. ஒரு க்வெஸ்சனை யாருக்கு எழுதுறாங்க, அவங்களோட டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு எழுதுறாங்க.
இதை பார்த்த உடனே அங்கிருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க தானே, அவங்களாம் செம்ம கடுப்பாக என்ன பண்ணுறாங்க, மிகா என்னவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மிகா என்ன மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அந்த அண்ணனோட படிப்புகள் நிறைய கெட்டு தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மிகா என்ன காலேஜுக்கு போகிறாங்க. பைபிள் காலேஜ் போய் ஆண்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலான்னு போகும்போது அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, பைபிள் மூலியமாக கம்யூனிசம் தான் திணிக்கிறாங்களோ தவிர பைபிளை பற்றி சொல்லித்தரதில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போனாலும் கம்யூனிசத்தோட ஆர்டர்ஸ், கம்யூனிசத்தில் இருக்க என்னென்ன என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதைத்தான் அந்த அண்ணனுக்கு அங்கேயும் டீச் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்துட்டு என்ன இது மாற்றமாக சொல்லித்தரீங்க, இதெல்லாம் இல்லவே இல்லையே பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணா இதெல்லாம் கிடையவே கிடையாது, என்ன இப்படி சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்கும்போது காலேஜ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அண்ணனை துரத்தி விடுறாங்க, நீ இந்த காலேஜில் படிக்க வேணாம்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. மிகாயனா பல நாட்கள் பட்னியில் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிறிஸ்துவுக்காக ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அப்போ இவங்களோட சொத்தெல்லாம் யார் எடுத்துப்பா, கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க, வீடு கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, மிகாயினா பண்ணுற கொஞ்சம் வேலையில் தான் சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பல நாட்கள் பட்னிலையும் தனிமையிலையும் நல்லா வருந்திட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மிகாயினா இவ்வளோ வைராகியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே இந்த அண்ணனோட நிலைமை என்னாச்சு தெரியுமா, அவளை கவனிச்சிட்டு இருக்கீங்களே அக்கா, கடைசி நாள் இருக்கு இல்லையா இன்னொரு நாள், இதில் இனிமேல் என்ன ஆச்சு, ரிச்சர்ட் உம்ரான் வெளியே வந்தாரா, அவங்களோட ஒய்ஃப் வெளியே வந்தாங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, ஆண்டர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா?